அரகரமா பார்வதி பாதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என்னானே, அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அறிவுரைக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் இங்கனும் நான் சென்று எந்த நீங்க தற்புகளை எம்பிடல் வேண்டும், செப்பாத மேலிலே சுற்று சுவமார்க்க சங்கம் திருந்தோங்க அருட்சோதி செலுத்திவிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுமனே, பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேர்த்ததற்கு செய்தேன், உண்பனே நினைனும் உடுப்பனே நினைனும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனை. திருச்சி கம்பல் எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று சித்தர் இலக்கியத்தில் சங்கிலி சித்தர் அப்படிங்கக்கூடிய சித்தரை பற்றி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலான இதில் வந்து போகர், சிவவாக்கியர், காகபசுண்டர் இந்த மாதிரி சித்தர்கள் தான் பெரும்பாலான அவர்களுக்கு ஒரு நினைவில் நம்ம நாட்டுக்குள்ளே நினைவில் வரக்கூடிய அளவிற்கு அவங்க தான் நிற்கிறாங்க. இவங்கள்லாம் வந்து யார் மனசுலையும் நிற்கலை, ஏன் நிற்கலை அப்படிங்கிறது தெரியலை. ரொம்ப குறைஞ்ச பாடல் தான் பாடியிருக்கிறாங்க சங்கிலி சித்தர் அப்படிங்கக்கூடிய பேரில். இப்போ நம்ம ஏரியாவிலலாம் நெல்லை மாவட்டத்தில் சங்கிலி பூதத்தான், சங்கிலி மாடன் அப்படிங்கக்கூடிய பேரில் குலதெய்வங்கள் பேர் இருக்குது. இவ்வளோ இந்த சித்தர் வந்து அவங்க குலதெய்வம் பேரில் சங்கிலி அப்படிங்கக்கூடிய பேரில் இவருக்கு பேர் வச்சுருக்கலாம் அவங்க பெற்றோர்கள். அதிலே அந்த சித்தர் வந்து சித்தி நிலையை, சித்தர் அப்படின்னா சித்தத்தை தன்பால் அடக்கி கொண்டவர்கள், பொறிபுலன்களை தன் வசம் அடக்கி கொண்டவர்கள், பேரண்ட நாயகனுடன் தன்னுடைய உணர்வு நிலையை ஒன்றி நிற்பவர்கள், இவங்க தான் சித்தர்கள். ஆனால் நம்ம மக்கள் சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சித்தர்கள்னா ஏதோ ஒரு ஒரு ஊதியை கொடுத்த மாதிரி, அல்லது திடீர்னு கொஞ்சம் வேகமாக நடந்து நம்ம கண்ணு கட்டாமல் மறைஞ்சு போகிற மாதிரி, அப்புறம் நம்ம முன்னால் ஏதோ நமக்கு கடந்த காலத்தில் உள்ளதையோ அல்லது எதிர்காலத்தில் உள்ளதையோ ஒரு ரெண்டு செய்திகள் சொல்லுகின்ற மாதிரி இப்படியெல்லாம் இருந்தால் உடனே நம்ம அவங்கள சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம். நம்ம மக்கள் மத்தியில் இவங்கள்லாம் சித்தர்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இருந்த நிலையிலேயே இறந்து போகிறவங்களை கூட ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த சமாதி அப்படிங்கக்கூடிய அனுபவங்கள்லாம் அது வாக்கு கொண்டு சொல்ல முடியாதது. சமம் ஆதி இறைவனுக்கு சமமாக நம்மை நம் நிலையை உயர்த்தி கொண்டவர்கள் தான் ஜீவசமாதியான சித்தர்கள். அவங்கள்லாம் அவங்க வந்து கூடுமானவரை சித்தர்கள்ங்கக்கூடியவங்க, பஞ்சபூதங்களோடு தங்களுடைய உடலை கரைத்து கொண்டவர்கள் அப்படின்தான் அவங்கள சொல்லலாம். அப்படி மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு, அதாவது நம்ம பிராணாயாமம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அட்டாங்க யோகம் அப்படிங்கக்கூடிய யோகத்தை பற்றி நம்ம பலமுறை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த அட்டாங்க யோகத்தில் சாதாரணமாக கொள்ளுவனை கொண்டு தள்ளுவனை தள்ளி நம்ம ஒரு மானுடம் அப்படின்னா இன்னென்னது கடைப்பிடிக்கலாம் இன்னென்னது கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அந்த நியதியை இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்டலாம் மானுடம்னா இந்த நியதியை தான் கடைப்பிடிக்கணும், ஏன் அதை விட கடைப்பிடிக்காட்டி என்ன அப்படிம்பாங்க. ஆமாம், அவங்ககிட்டலாம் இதை பற்றி பேச முடியாது, பேசியும் அர்த்தம் இல்லை. இது வந்து மகோன்னதமான ஒரு நிலை, இதை பற்றி பேசுவதற்கும் ஒரு தகுதி வேணும், கேட்பதற்கும் ஒரு தகுதி வேணும். அதனால் அவங்ககிட்டலாம் இதை போய் நீங்கள் நம்ம எடுத்து சொல்ல முடியாது. இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குது, இப்படிலாம் ஒரு நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அது அப்படி மாறி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயல்பாக வாழ்க்கை முறையவே அவங்க வந்து ஏன் 7 மணிக்கு எழுந்திரிச்சா என்ன, ஏன் 8 மணிக்கு எழுந்திரிச்சா என்ன, 4 மணிக்கு எழுந்திரிச்சவங்களாம் நீங்கள் என்னத்தை கடைப்பிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, அது மாதிரிலாம் கேட்குற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. 4 மணிக்கு எந்திரிச்ச போது நீங்கள் என்னெல்லாம் பெற்றீங்க அதை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை சொத்து சேர்த்துருக்கீங்க அதை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ இவங்ககிட்ட கொள்ளுவன கொள்ளுதல் தள்ளுவன தள்ளுதல்னால் இவங்ககிட்ட நம்ம எதை சொல்லி எதை புரிய வைக்கிறது, எதையுமே புரிய வைக்க முடியாது. அவங்ககிட்ட போய் நம்ம இதை சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காமிக்கிறான் யுத்த காலத்தில்,
தன்னுடைய முழு வண்ணத்தையும் வடிவத்தையும் காமிக்கிறான். அதாவது அகண்டிதாகாரமான வஸ்து தான் என்பதும், இந்த வியாபகம் அகிலம் முழுதும் தானே வியாபித்து இருக்கக்கூடியதும், உலகத்தில் சரப்பொருள் என்ன அசரப்பொருள் என்ன அனைத்தும் தானே என்பதும் எல்லாத்தையும் அவர் காமிச்சு கொடுக்குறான். பிரமிச்சு நடுங்கி போய், இவனையா இத்தனை காலம் நம்ம சும்மா கேலி பண்ணி நையாண்டி பண்ணி விளையாட்டுத்தனம் பண்ணி இவனையா அவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ரொம்ப இதாக போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, தன்னுடைய இயலாமை தன்னுடைய ஆற்றாமைக்கு மன்னிப்பு கேட்டு, நான் அதை மாதிரி செய்ய மாட்டேன், நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு கட்டளை எடுத்து அதை தான் செய்வேன், ஸ்ரீகிருஷ்ணா நீ எனக்கு என்ன செய்யணும்னு ஆணையிடுற, ஒன்றுமே செய்ய வேண்டாம்ப்பா, நீ யாருக்கு என்னை பற்றி தெரிய வேண்டாமோ, யாருக்கு என் புகழை எடுத்து சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காதோ அவங்க மத்தியில் போய் என்னை பற்றி நீ பேசாமல் இருந்தால் போ, யாருக்கு வந்து என்னை பற்றி என்னன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் மத்தியில் போய் நீ என்னை பற்றி நீ விழாவாரியாக நீ எதுவும் சொல்லாத, அதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்கள்லாம் இந்த மகான்களுடைய பேச்சு மொழிகள் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கும் அதை கேட்பதற்குமே ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கணும். புரியுது புரியலை அப்படிங்கக்கூடியதை நம்ம போட்டே வச்சுக்கிட்டு இருந்தா, ஒரு ஒரு பிள்ளைய வந்து 2 வயதோ 3 வயதோ எனக்கு சரியாக நினைவில் இல்லை, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு அந்த பொண்ணு 1330 குரல்னு சொல்லுது. இந்த 3 வயதுக்கு உட்பட்ட குழந்த மழலை மாறலை, ஏதாவது ஒரு வார்த்தையை எங்கேயாவது ஒரு வார்த்தையை ஒருபோதும், அது என்ன இது எத்தனாவது இதுனா அது எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது குரல் அது என்ன அதுக்கான பொருள் என்னன்னு மழலை மாறாமல் சொல்லுது அந்த பொண்ணு. அப்போ அவங்க வீட்டு அவங்க அம்மாவை கேட்டால் இது எப்படி இதுக்கு சாத்தியம் அப்படின்னா, எனக்கு திருக்குறள் முழுதையும் என் குழந்தை சின்ன வயதிலே கடைப்பிடிக்கணும், தமிழின் மேன்மை தெரிஞ்சு என் குழந்தை வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கன்சீவ் ஆன நாளையிலேருந்து எனக்கு எப்போ வந்து நீ குழந்தை உண்டா இருக்குன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாரோ அன்னையிலேருந்து என் வயதை தடவி தடவி தடவிட்டு என் குழந்தைக்கு நான் படிக்கிற பாடெல்லாம் கேட்கணும், நான் சொல்கிற பேசுகிற மொழியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு குரல் குழந்தைய கேட்டுக்கோ, இந்த குரல் இத்தனாவது அதிகாரத்தில் உள்ளது, இதுக்கு பொருள் என்ன பொருள் இதை நீ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளை இப்போ கேட்குமா, அது வயிற்றுக்குள்ளே இருக்குது, நீ என்ன கேட்டுக்கோன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பைத்தியம் பிடிக்க பிடிக்கலையோ அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து சாத்திரங்களில் புராணங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அதாவது பிரகலாதன் வந்து அவங்க அம்மா குழந்தை அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பிரகலாதனுக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய எல்லா பிரலாபங்களையும் சொன்னான், தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சே சொல்லி 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 வளர்த்தான். அதனால் பிரகலாதன் வந்து மிகப்பெரிய அவன் வந்து பிறந்தது அசுர குலத்தில், ஆனால் அவன் வந்து மிகப்பெரிய கிருஷ்ண பக்தன் அப்படிங்கக்கூடிய பெயர் வாங்கினான். அதனால் நரசிம்ம அவதாரங்கக்கூடிய ஒரு அவதாரமே பிரகலாதனுக்காக வேண்டி எடுக்கப்பட்டதான். அவங்க அப்பா இருணியசிப்புக்காக வேண்டிய நரசிம்ம அவதாரம் கிடையாது, நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக வேண்டி எடுக்கப்பட்டது. அதனால் இப்போ நான் பிரகலாதனுக்காக வேண்டியே ஒரு அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணன் எடுக்கிறாருன்னா அந்த குழந்தையினுடைய வலிமை என்ன, அவங்க அம்மா வளர்க்கும் போதே அதை எப்படி சொல்லி வளர்த்துருப்பா அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்போ நம்மளுடைய புராணங்கள் இதெல்லாம் சொல்லுது எனக்கு, அர்ஜுனன் அவனுடைய மனைவி வந்து குழந்தை உண்டாக இருக்கும்போது அவள் வந்து என்னென்ன யுத்த கலைகள் எல்லாம் செய்யணும் கற்றுக்கணுமோ அதையெல்லாம் அவள் வந்து தன்னுடைய குழந்தை கற்றுக்கணும்னு அவள் சொல்லிகிட்டே இருந்தாள் உத்தரை வந்து, அதாவது அபிமன்யு மனைவி வந்து. அப்புறம் சாரி அர்ஜுனனுடைய மனைவி வந்து என்னுடைய குழந்தை வந்து இந்த இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவள் சொல்லி சொல்லி வளர்த்தாள். அதனால் அபிமன்யுக்கு வந்து எல்லா விதமான யுத்த சாஸ்திரங்களும் அந்த எப்படி எப்படி எந்தெந்த ஆயுதங்களை கையாளணும் அப்படின்னு சாதாரண குழந்தைகளுக்கு தெரிந்ததை விட அரசகுல குழந்தைகளுக்கு தெரிந்ததை விட அவனுக்கு மிக அதிகமாகவே தெரிந்திருந்தது. அப்போ அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சாத்திரங்களை நம்புகிறேன், என்னுடைய புராணங்களை நம்புகிறேன், என்னுடைய இதிகாசங்களை நம்புகிறேன். அது சத்தியம்னா இது சத்தியமாக நடக்கும், அதனால் என்னை வந்து கிண்டல் அடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாளாம். ஆனால் அவர் எப்போல்லாம் அவள் பார்க்கலாம் அப்போல்லாம் அவள் திருவாசகம் திருக்குறள் இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறான். அப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த மழலையிலேருந்தே அவன் எப்போ ஆனவன் அந்த குழந்தை ஆணு சொல்ல தெரிஞ்சிச்சோ அதுலேருந்து சொல்லி வளர்த்துருக்குறான். ஆக அந்த குழந்தை 3 வயது நிரம்புறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு எது காட்டுது, இதெல்லாம் வந்து
நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு நம்ம நினச்சிட்டோமோ அது நம்ம அடுத்த குழந்தைங்களை. இப்போ நான் வந்து என் பேரம்பேத்தியை நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என் கையில் இல்லை. என் சொல் பேச்சு கேட்குற மாதிரி என் மகன் இருப்பானா, என் மருமக என் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இருப்பாளா? நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கே இப்போ அதிகாரம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஒரு பிரிவு வந்து காரைக்குடியில் ஒரு பிரிவினர் வந்து அவங்க அது மாடசாமின்னு பேர் இருந்தானாலும் சரி, சுடல மாடன்னு பேர் இருந்தானாலும் சரி, எந்த பேராக இருந்தானாலும் சரி, தாத்தா பேர் பேரனுக்கு கட்டாயம் வந்தே ஆகணும். இன்றைய வரைக்கும் அது நடக்கு, எழுதப்படாத சட்டமாக நடக்கு. அது மாதிரி கூட நம்ம இதில் தாத்தா பிள்ளைங்க தாத்தா பேர் பேரனுக்கு விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ நம்ம இதில் வந்து எல்லாரும் அதெல்லாம் மறந்துட்டோம். அது மறக்கடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம வந்து இப்போ பெயருங்கக்கூடிய பேரில் நம்ம என்னவோ வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது பேர், தமிழ் பெயரும் இல்லை. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த பொருளும் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் பஞ்சபூதங்களுடைய பெயர்களை தூக்கி சுமப்பதற்கும் சில பெரிய பெரிய தெய்வங்களுடைய பெயர்களை தூக்கி சுமப்பதற்கும் நமக்கு சில தகுதி இருந்தால் தான் அதை தூக்கி சுமக்க முடியும். அந்த தகுதி இல்லைன்னா நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தினால அந்த குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கும்போது சில பல மாறுதல்களை நம்ம பார்க்க வேண்டியது வரும். அதனால் பஞ்சபூதங்களுடைய பெயர்லாம் வைக்கும்போது நம்ம பிருதிவி அது ரொம்ப அற்புதமான பேர் தான். மண்ணுடைய பேர் வைக்கணும்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும். அந்த தகுதிகளை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி இயம நியமங்களை நம்ம வந்து முறையாக கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு சில சித்துக்கள் வரும். அதில் மாறுதலே இல்லை. எதை கொள்ளுவனை கொண்டு தள்ளுவனை தள்ளிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கொல்லக்கூடாது, இதெல்லாம் தள்ளக்கூடாது, இன்னது சாப்பிடணும்னா இன்னது சாப்பிடணும், இன்னது சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அப்புறம் இப்படி தான் நடக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும்னா இத்தனை மணிக்கு தான் எந்திக்கணும். அது இத்தனை மணிக்கு மேலே தூங்கக்கூடாதுன்னா தூங்கக்கூடாதுதான். அது கொள்ளுவனவெல்லாம் கொண்டு தள்ளுவனவெல்லாம் தள்ளி வாழ்ந்தோன்னா கட்டாயம் நமக்கு நன்மை நடக்கும். அப்போ சில சித்துக்கள் இயல்பாக வந்துடும். அது பேர் சித்துக்கள் இல்லை, சில ஆற்றல்கள். சித்து என்பது நம்ம காயசித்தி பண்ணிக்கொண்டு, காயசித்தின்னா இந்த சரீரத்தை அழியாத நிலைக்கு, சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம்னு மூன்று வகை தேகமாக பிரிக்கிறார் வள்ளல் பெருமானார். இந்த தேகத்தை அழியாத நிலைக்கு கொண்டுட்டு போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம நினச்சா ஐந்தொழிலும் ஏற்றலாம். ஐந்தொழிலும் ஏற்றி இருக்கிறாங்க நம்மளுடைய மகான்கள். யார் அப்படி ஏற்றலைன்றீங்க? வாழ்ந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் தன் கண்கானே ஒரு கள்ளிச்செடியை நீ வந்து பஞ்சபூதங்களோடு பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உமாவதி சிவாச்சாரியார். பிரிஞ்சு போயிடுச்சு. பெத்தார் சம்மனை நீ பஞ்சபூதங்களை கரைத்து கொண்டு உன்னுடைய உயிராற்றலையும் உடல் ஆற்றலையும் எல்லாத்திலும் அதில் என்னென்ன மாலிக்குள் இருக்கோ 96 தத்துவங்களையும் காற்றோடு கரைச்சிக்கோன்னா கரைச்சிட்டு போயிட்டார் அவர். அது மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்பவுமோ இறந்த ஒரு குழந்தைய அதுக்கப்புறம் அதனுடைய பூரண வளர்ச்சி, அவர் இத்தனை காலம் இருந்தால் அந்த குழந்தை எந்த வளர்ச்சி பெறுமோ அந்த வளர்ச்சியோடு எழுப்புறார். இதெல்லாம் நம்ம மகான்களுக்கு மிக சுலபமான ஒரு கைவந்த கலை. ஏன்னா அவங்க உடல் உணர்வு வேற, பொறிபுலன்களுடைய உணர்வு வேற, உயிர் உணர்வு வேற. அது யோக கணல் மூலமாக அவர்கள் எழுப்பி வச்சுருந்தாங்க. சாதாரணமாக இந்த இயம நியமங்களை கடைப்பிடிச்சா, ஆசனத்தை கடைப்பிடிச்சா, பிராணாயாமத்தை கடைப்பிடிச்சா அதன் மூலமாக சில ஆற்றல்கள் நமக்கு வரும். அது என்னன்னா மனோ ஆற்றல். அந்த மனோ ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ யாரோ வந்திருக்கிறாங்க, இன்னார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எங்கேயோ இருப்போம், வந்திருக்கிறது எங்கேயோ இருப்பாங்க. மன ஆற்றல் மூலமாக பார்த்தியா எனக்கு இது கை வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா, இதுக்கு போய் ஒரு மனம் வந்து எனக்கு மனோ ஆற்றல் பெருசாகிடுச்சு, எவ்வளோ அடைய வேண்டியது இருக்கு, 600 சித்திகள் 64 கோடியும் கூடும் சித்திகள் கோடி பல் கோடியும் அடைய வேண்டியிருக்கு, அப்படி ஒரு பெரிய ஞான பிரவாகம் நம்ம இப்போ இன்னைக்கு உலகம் முழுதும் என்னென்னவோ அப்புறம் குப்புற நிற்கிறாங்க. நம்ம நாட்டில் ஜனத்தொகை ஸ்பேஸ் கம்மி, இட அளவு கம்மி, ஜனத்தொகை அதிகம். ஏறத்தாழ 136 கோடி அளவுக்கு ஜனத்தொகை இருந்தும் சில நோய் தொற்றுகள் நம்மளை பற்றாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய மகான்கள் யோகிகள் சித்த புருஷர்கள் அவரவர்களுடைய ஆற்றல்களை அங்கங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வலுவான தாக்கத்தினால் நம்ம அதிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டே நம்ம வந்து பெரிய எல்லா கட்டுப்பாடோடு நம்ம இருக்கிறோம், நம்ம அது இருக்கிறோம். நம்ம ஊரில் என்ன கட்டுப்பாடோடு இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு வந்து போய் இருக்கிறவங்கள பார்த்தா தெரியும். மார்க்கெட்டில் எப்படியாக்காலும் நடக்கிற கூட்டத்தை பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு கட்டுப்பாடா, நம்ம வாட்டில் அப்படி எப்படி தான் அலையிறோம், இங்கே அப்படி இருக்குன்னா
அகஸ்தியர் இங்கே வந்து தான் அவருடைய ஞானத்தை உலகத்துக்கு பரப்பினார். இறைவனுக்கு சமமாக அகஸ்தியர் இங்கே அனுப்புகிறான். இறைவன் வந்து நமக்கு உணர்த்துறான் என்னென்னா, எனக்கு சமமானவன் என்னுடைய ஆற்றலை, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய ஒளிவண்ண திருமேனியை எவன் தனக்குள் உள்வாங்கிக்கிறானோ அவன் எனக்கு சமமானவன். வடகோடி தாழ்ந்து போச்சு இவருடைய திருக்கல்யாணத்தப்போ, இங்கே தென்கோடி உயர்ந்துருச்சு. இது பூமியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கமே தாழ்ந்துக்கிட்டே போது ஒரு பக்கம் என்னென்ன குடராட்டு நடிச்சிடுமே, அது ஒரு வகையான இயற்கை சீற்றமாக மாறிடும். அப்போ இந்த இயற்கை சீற்றத்தை தணிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அகஸ்தியரை கூப்பிட்டு, நீ தென்கோடிக்கு போப்பா, எனக்கு சமமானவன் நீ, நீ தென்கோடிக்கு நடக்க நடக்க இந்த பூமி வந்து பேலன்ஸ் ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. என்னுடைய திருமண காட்சி தானே உனக்கு வேணும், உனக்கு லைவில் நான் வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்டா, நீ போடா அப்படின்ட்டார். அன்றைக்கு லைவில் டெலிகாஸ்ட் பண்ணார் அவர் பேரண்ட நாயகன் தன்னுடைய திருமண காட்சியை அகஸ்தியருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறார். இப்போ பக்கத்தில் வரப்போகுது அவருடைய திருக்கல்யாண நிகழ்வுகள். இது அகஸ்தியர் எந்தெந்த ஊரில், திருக்குற்றாலத்தில், அப்புறம் இங்கே அம்பாசமுத்திரத்தில், அப்புறம் பாவநாசத்தில் அவருடைய திருக்காட்சி கல்யாண காட்சி அங்கே கண்டுகளிக்கிறாங்க. கல்லணை குறிச்சியில் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி ஒவ்வொரு திருக்காட்சியாக ஒவ்வொரு சம்பிரதாயம் நடக்க நடக்க இவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் முன்னால் விஷுவலைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த காட்சிகள் எத்தனையும், ஒரு காட்சி பொருளாக அவருக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அவர் விஷுவல் பண்ணி பார்க்குறாரு தன்னுடைய கண் கொண்டு. மகான்கள் இறைவனுக்கு சமமாக ஐந்தொழிலும் ஏற்றி இருக்கிறாங்க. இறைவனே அதை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறான், எனக்கு சமமாக நீ தென்கோடிக்கு போ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஆற்றல் வாய்ந்தவர்கள் ஒருபோதும் தங்களை வந்து சாதாரணமாக நான் பெரியவன் என்றோ, என்னால் இது சாதிக்க முயலும், நான் இதை செய்து விடுவேன் அப்படின்னோ அவங்க நினைக்கவே மாட்டாங்க, ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. அது வந்து நினச்சா அவங்க சாதாரணமான ஆள் தான், அவங்க ஒன்றும் பெரியவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இப்போ பெரியவங்க எப்படி இருப்பாங்க, தனக்குள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. பைத்தியம் மாதிரி கூட சில நேரம் நடந்துப்பாங்க அது மாதிரியெல்லாம். ஆனால் பைத்தியங்கள் எல்லாம் சித்தர்கள் இல்லை, சித்தர்கள் பைத்தியங்கள் போலவும் இருப்பார்கள், பைத்தியங்கள் சித்தர்கள் அல்ல. இப்போ நம்ம வந்து ஓரிரண்டு பிராணாயாமத்தின் மூலமாக ஓரிரண்டு ஆற்றல் பெற்ற உடனே இவர்களுக்கு தலைகால் புரியாமல் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 பேர் வந்து வணங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் வந்து இங்கே இவங்களால தான் இது நடந்தது, இங்கே இவங்களால தான் இது நடந்தது, இங்கே இவங்களால தான் இது நடந்தது சொல்லுதாங்கன்னு வச்சுக்கோமே, ஆகா நமக்கு எல்லா ஆற்றலும் வந்து விட்டது அப்படிங்கக்கூடிய மமதையும் அகங்காரம் வந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அகங்காரம் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ சம்பவங்களை நமக்கு அப்படியே புட்டு புட்டு வச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஸ்ரீகிருஷ்ணனும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய இதில் வந்து நிறைய இதை வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு அங்கங்கே யாருக்கெல்லாம் அப்படி ஆணவமாதி மலங்கள் தலை தூக்குகின்றதோ அவர்களுக்கெல்லாம் அங்கங்கே இது வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, செக் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நீ வந்து அப்படி உனக்கு வரக்கூடாது ஆணவம் அப்படின்னு. ஒரு சின்ன சம்பவம், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நான் திருவாசக சிந்தனையிலே பகிர்ந்திருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ. அதாவது ஒரு அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரங்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை வாங்க போகிறான், ஜெயத்ரதனை வந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த அஸ்திரம் தான் பயன்பட போகுது. அதுக்காண்டி அவன் தவம் பண்ணுறதுக்கு போய் வாங்க போகிறான். போகிற பாதையில் அவனுக்கு வந்து ரொம்ப நம்மளுடைய அஸ்திரம், நம்மளுடைய வில்வித்தை இதெல்லாம் பெருசு அப்படின்னு நினவுக்கு வந்துருச்சு. அவனுக்கு இதோடு ஒரு சிந்தனையும் வருது, ஏன் ராமர் வந்து இந்த குரங்குகளை கொண்டு சேது பாலம் அமைச்சார், அவருடைய வில் அப்படியே போட்டாலே அவருடைய ராமருடைய வில், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு அவருக்கு பேர், அவருடைய ஒரு வில்ல போட்டனாலுமே சரம் மாதிரி பாலம் அமைஞ்சிருமே, அப்போ ஏன் இவர் இது அமைக்கலை அப்படின்னு அவர் நினைக்கிறார். நினச்சிட்டே போகும்போது இது வந்து அங்கே ஆஞ்சநேயருக்கு தெரியுது இந்த மாதிரி நினைக்கிறான். உடனே ஆஞ்சநேயர் அங்கே படுத்துட்ருக்கிறாரு, இவர் அங்கே இங்கே அதை தாண்டி போகணும், போகும்போது குரங்கே கொஞ்சம் வழிவிடு, உங்கள் குருநாதர் வந்து இவருக்கு ஆஞ்சநேயர்னு தெரியாது, சும்மா குரங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறார், குரங்கையை கொஞ்சம் வழிவிடு, உங்கள் ராமன் வந்து என்ன பண்ணா தன்னுடைய உங்கள் குரங்கு கூட்டத்தை கொண்டு பாலம் அமைச்சான், ஏன் அவன் நினச்சா ஒரு சரத்தினால பாலம் அமைச்சிருக்க முடியாதா அப்படி சொல்லி கொஞ்சம் ஏன்டியா ஒரு எக்காலமாக கேட்குறான்.
அமைச்சிருக்கலாம் ஐயா. எங்கள் மாதிரி குரங்கு கூட்டங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் அவங்க அது மேலே ஜம்ப் பண்ணி குதிச்சுதுன்னா நாங்களே குரங்கு, நாங்கள் இருக்கிறதெல்லாம் பிச்சு போடக்கூடிய ஆட்கள், அது குதிச்சோன்னா நாங்கள் என்ன ஆகும் நீங்களே நினச்சி பாருங்களேன். அதனால் அவர் அமைக்கலை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இயலலை, அதனால் அமைச்சது இல்லை. நீங்கள் நீங்கள் ராமருடைய வில் எவ்வளோ பெருசோ அது மாதிரி உங்களுடைய சாரங்கமும் ரொம்ப பெருசு தானே, நீங்கள் வேணால் அமைங்க, அதை நிற்கான்னு பார்க்கலாம், நான் ஒருத்தர் நடக்கேன் நிற்கான்னு பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. உடனே இவனுடைய வில்ல கொண்டு போய் அவன் பாலம் கட்டுறான். பாலம் கட்டினோடனே ராம் 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 ராம்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். சொல்லிட்டு அந்த தரையில் ஒரு கால், அந்த பாலத்தில் ஒரு கால் வைக்கிறார். ஒரு ஆற்றோட்டத்தில் இவர் பாலம் கட்டுறாரு. காலை வந்து தந்தரையில் ஒரு காலை வச்சுட்டு ஆற்றோட்ட பாலத்துக்கு மேலே ஒரு கால் வைக்கிறாரு. எல்லா வில்லும் கீழே விழுந்துருச்சு. பாலம் இல்லை, ரெண்டு காலையும் நான் தூக்கி வைக்கலையே தம்பி, ஒத்த காலை தானே தூக்கி வச்சுருக்கிறேன், அதுக்குன்னே நீ கட்டின பாலம் முடிஞ்சு போச்சே, நாங்கள் அத்தனை பேர் இதில் நடந்துருக்க முடியுமா? அதனால தான் அவர் எங்களை கொண்டே பாலம் அமைக்க சொன்னார். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொன்னார். உடனே இவர் வந்து அதில் சொல்லும் போதே இவருக்கு தன் மேலே ஒரு நம்பிக்கைனால, சப்போஸ் நான் தோத்துட்டேன்னா நான் முன்னாலே நான் நெருப்பு குளிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அர்ஜுனன் வந்து. அப்போ உடனே நான் நெருப்பு குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுக்கிறான். ஏப்பா நீ ஏன் இப்போ நெருப்பு குளிக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது சும்மா நம்ம விளையாட்டுக்கு பேசுகிறோம், விட்டு விட்டுன்னு சொல்லியிருக்கிறார். கேட்கல. அங்கே ஒரு அந்தனர் வந்திருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னு, எதுக்குமே சாட்சி வச்சுக்கிட்டு தானேப்பா, ஒரு பந்தயம் கட்டுறதானே சாட்சி வேணும், பந்தயம் சாட்சி இல்லாமல் எதுக்கு பந்தயம் கட்டுறீங்க, ஆனால் அது ஒன்றும் செல்லாது. இப்போ நான் வேணால் நீ இப்போ நான் வேணால் என் முன்னால் வேணால் நீங்கள் உங்கள் பந்தயத்தை தொடங்குங்க அப்படின்னோடனே, இப்போ இவருக்கு என்ன ஆகிப்போச்சு, ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு நம்ம ஒத்த காலை வச்ச உடனேமே பாலன் ஒருங்கி போச்சு, இவன் என்ன புதுசாக கட்ட போகிறான் அப்படின்ட்டு அவன் ராமநாமத்தை சொல்லிட்டே, எப்பா ஒன்றும் அவன் இகழ்வா சொன்னது என்னால் உயிர் தாங்கலை, நான் செத்தாலஞ்சு எடுத்துருவேன், ஆனால் நீ வந்து உன்னுடைய வலிமையை எனக்குள்ளே இருந்து செலுத்து செலுத்துன்னு வச்சான். அடுத்த நாள் என்ன ஆகிப்போச்சு, இவன் அடுத்த தடவை வரும்போது நம்ம ஒரு காலையே வச்சான் அதிலே நொறுங்கி போச்சு, ரெண்டாவது காலை வச்சான் சரியாக போயிட்டு போகுது, ஆனால் நம்ம அதை வைக்கிறது இல்லை பார்க்கலாம்னு. ராமநாமத்தை மறந்துட்டால் இவன் என்ன சரம் கட்டுதானே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவர் வந்து சரம் கட்டி முடித்தவுடனே ரெண்டு காலையும் தூக்கி அதில் வச்சார். பாலை நொறியலை பார்த்தியா, பாலை நொறியலை பார்த்தியா, அப்போ நீ உயிர் திறக்க வேண்டாம், சாட்சி நான் இருக்கேன் பரவாயில்ல, இல்லை இங்கே ஏதோ ஒரு சூது நடக்கு அர்ஜுனனும் சொல்கிறான். ஸ்ரீ இவர் ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, இங்கே ஏதோ ஒரு சூது நடக்கு, வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை, நீ ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்தாமா நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சங்கச்சக்கர கதாதாரியாக காட்சி கொடுக்குறாரு. ரெண்டு பேருக்குமே ஆணவ முனைப்பு வந்துருச்சு. முதல்ல இவனுக்கு வந்துச்சு, ரெண்டாந்தரம் உங்களுக்கு வந்துச்சு, ரெண்டு பேருக்கு சரிக்கு சரி சமமாக போச்சு, போயிட்டே இருங்க அப்படின்னா. அப்படி ஆணவ முனைப்பு வந்தால் அங்கே நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள்லாம் அந்த ஆணவ முனைப்பை தடுத்து நிறுத்துகின்றன. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்மளுடைய சாத்திரங்கள் நம்மளுடைய புராணங்கள் சொன்ன மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லி சொல்லி மூணு வயது குழந்தை 1330 குரலையும் படிக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு வலிமை, அந்த தாயுடைய நெஞ்சுரம் வலிமை, நான் சொல்லுதேன் என் பிள்ளைக்கு இது கேட்கும் அது கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த உணர்வு உச்சம் இருக்கும்போது அவன் அதை சொல்லி கொடுத்துருக்குறா பாருங்க. அது மாதிரி நாம் வந்து நமக்கு இந்த உணர்வின் உச்சம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு இயல்பாக நடக்கும், ஆனால் அது ஆணவத்தை தரக்கூடாது. அப்படி ஆணவம் பெற்றவர்கள் தான் ஒரு நாலு விஷயம் நடந்த உடனே ஒரு கடையை போட்டிருக்காங்க. அந்த கடையை போட்டுட்டு நான் இந்த சித்தர்னு ஒரு பெரிய போடு வரை போட்டுக்கிறாங்க. அப்புறம் திரும்ப வந்து அவங்களுடைய வலிமை இன்னும் பெற வேண்டிய ஆற்றல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருபோதும் நம்ம நிலையை விட்டு தாழ்ந்துடக்கூடாது. பிறண்ட நாயகன் ஒருவன் தான் உயர்ந்தவன், அவனால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயம் நாம் வந்து உயரிய நிலை பெறலாம். சித்தர்கள்லாம் அந்த சித்தம் கடந்தவர்கள், மன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள். அவங்க நான் நினச்சி உனக்கு இதை காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும், பேரண்ட நாயகன் ஆற்றல் இருந்தால் பேரண்ட நாயகன் துணை இருந்தால் நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வலுவான எண்ணம் உடையவர்கள் தான் சித்தர்கள். அதனால் நீங்கள் சித்தர்கள்னால் என்னன்னு மனசில் தக்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதெல்லாம் சித்தர்கள் இல்லை, அதை பார்த்து பிரமிக்கிறது நமக்கு கூடாது. ஏன்னா நமக்கு நம்ம உடம்பே மிக பிரம்மாண்டமான பிரமிப்புக்குரியது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தண்ணி உள்ளே விடுறீங்க அது முழுங்குறீங்க, அது தன்னாலே முழுங்க முடியுது. நம்ம உயிரோட்டம் உள்ளே இருக்க வரைக்கும் நம்ம அதை செய்ய முடியுது. சாப்பாடு சவைக்கிறீங்க அதை முழுங்க முடியுது.
ஒவ்வொரு கணமும் நம்ம பேரண்ட நாயகனை நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம உடலமைப்பு இருக்குது. இது வந்து இருமல் வருது, தும்மல் வருது, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதை அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது. அப்புறம் பாத்ரூம் போகிறோம், லெட்டின் போகிறோம், கழிவுகள் எல்லாமே அதனதன் வழியாக மிக சுலபமாக போகுது. அதனதன் வழியாக அது போகலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் நோய். அப்போ இயல்பாக இப்படியெல்லாம் ஒரு உடலுக்குள்ளே இவ்வளவு பிரமிக்கத்தக்க ஒன்று வச்சுருக்கும் போது நம்ம வெளியில் எதை பார்த்து பிரமிக்க போகிறோம், எதை பார்த்து ஐயா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து உடனே ஒரு கிரீடம் சுற்றுற மாதிரி வந்துடுது. ஐயா உங்களால் இது முடியுது அது முடியுதுன்னா நமக்கு பெரியது. நம்ம ஒரு கடையை போட்டுக்கிறோம், நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணிக்கிறோம், அது பெயருக்கா இருக்கா, புகழுக்கா இருக்கா, பைசாக்கா இருக்கா, வேறு எதுக்காக வேண்டியனாலும் இருக்கலாம். ஆனால் அதுதான் கூடாது அப்படிங்கிறது, அதில் மிக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை சித்தர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலையை எங்கே வைக்கணும், அப்படி வச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இதுவரை நம்ம ஏழு சித்தர்கள் வரலாறு பார்த்து வந்திருக்கோம். இது எட்டாவது சித்தர் வரலாறு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம வந்து இந்த சித்தர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சாதனையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சாதிக்க வேண்டியதான் நம்ம பாக்கி. நீங்கள் இங்கெங்கே இருக்கு நமக்கு முதல்ல எதுவுமே தெரியாது, இவங்கள்லாம் சொல்ல போய் தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. அதனால் இவர்கள் வழி நின்று நாம் அதை சாதிக்க போகணுமே தவிர, சாதாரண விஷயத்தில் நம்ம மனதை அலபாய விட்டுட்டோம். நமக்கு ஏதோ ஒன்று கை கூடியது, நமக்கு ஏதோ ஒரு நம்ம நினச்சது நிறைவேறியது அப்படின்னா நம்ம அதில் தேங்கி நின்றுட்டோன்னா நம்ம இயல்பை இழந்து விடுவோம். அதனால் சித்தர்கள்னால் என்னங்கிறத நீங்கள் ஒவ்வொரு கணமும் புரிந்து கொள்ளணும், அதை மனதில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நின்றால் உங்களுக்கு மிக ஆழமான, மிக மிக ஆழமான ஒரு கருத்துக்கள் அனைத்தும் புரியும் அப்படிங்கிறதோடு இப்போ நம்ம வந்து எதுக்கு உள்ளே போகிறோம், சங்கிலி சித்தர் பாடல் அப்படிங்கக்கூடியதுக்குள்ளே போகிறோம். சங்கிலி சித்தர் பாடலில் அவர் ஒரு கும்மி கும்மி மாதிரி சொல்லி பாட சொல்கிறாரு. அதில் என்ன பாடுறாருன்னா, மூலகணேசன் அடிபோற்றி முச்சுடராகிய சிற்பரத்தில் வாளை திரிபுரை அம்பிகை பாதத்தை மனத்தினால் கொள்வாய் ஆனந்த பெண்ணே. இப்போ கும்மிப்பாட்டு ராகத்தில் இதை படிக்கலாம். நம்ம படிக்கிறதானா கும்மிப்பாட்டு ராகத்தில் இதை படிக்கலாம். அது சொல்கிறாரு, மூலகணேசன் அடிபோற்றி முச்சுடராகிய சிற்பரத்தில் வாளை திரிபுரை அம்பிகை பாதத்தை மனத்தில் கொள்வாய் ஆனந்த பெண்ணே. நான் வந்து எப்போவுமே ஒரு ஒரு பாட்டு துவங்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு காப்புச் செய்யுள் அப்படின்னு நான் இந்த இந்த கருத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன், அது வெற்றிகரமாக நடப்பதற்கு உனது துணை வேண்டும். அதாவது நான்கு கூடியது இருக்கக்கூடாது. நான் பாடிக்க போகிறேனாக்கும், நான் செய்யுள் ஏற்ற போகிறேனாக்கும், நான் வந்து என்னால் இது செய்ய முடியுமாக்கும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த காப்புச் செய்யுள். நான் இதை செய்ய போகிறேன் கடவுளே, எனக்கு உன்னுடைய துணை வேணும் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய பணிவை அதில் புகுத்துறாரு. மூலக் கணேசன் அடிபோற்றி முச்சுடர் ஆகிய சிற்பரத்தில், அதாவது கணேசனுடைய அடியை வணங்கி முச்சுடர், அதாவது அக்கினி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இது மூன்று முச்சுடர். இவங்களுடைய அந்த மூன்று சுடர்களும் உச்சந்தலையில் நின்று ஒளிவேசக்கூடிய அளவிற்கு ஒரு ஞானத்தை பெற்று, மூலக் கணேசன் அடிபோற்றி முச்சுடர் ஆகிய சிற்பரத்தில் வாளை திரிபுரை அம்பிகை பாதத்தை மனத்தில் கொள்வாய் ஆனந்த பெண்ணே. இப்போ இங்கே திரிபுரை அப்படிங்கக்கூடியது இவ தான் வாலாபரமேஸ்வரி. நம்ம நிறைய இப்போ பார்த்துக்கிட்டே வரோம், திரிபுரைங்கிறது இவ தான், மனோன்மணி தாய்ங்கிறது இவ தான், சிற்சக்திங்கிறது இவ தான், அருட்சக்திங்கிறது இவ தான், இதெல்லாம் இவளுடைய ஒவ்வொரு விதமான பெயர்கள். அதெல்லாம் நம்ம வந்து வாளை திரிபுரை அம்பிகை பாதத்தை மனத்தில் கொள்வாய் ஆனந்த பெண்ணே. இவா நம்மளுடைய உச்சந்தலையில் நின்று அருள்பாலிப்பா, அவளை மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் குருவாம் திருமூலர் எப்போதும் போற்றி துதித்தோன், சங்கைகள் அற்ற மா சித்தர் குலாங்களில் தாளை பணிவாய் ஆனந்த பெண்ணே. பயம், சங்கைனா பயம். ஒரு மனிதனுக்கு வந்து பயத்தை மாதிரி ஒரு எதிரி கிடையவே கிடையாது. சித்தர்களுக்கு இந்த பயமே கிடையாது. ஏன்னா அவங்க காடு மேடு மலை ஆறு எல்லா இடத்துலையும் அவங்க சுற்றி தெரிகிறவங்க, பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தை முழு நுட்பத்தையும் அறிந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு பயங்கிறது கிடையாது. அப்போ சங்கைகளற்ற சித்தர் குலாங்களின் தாளை பணிவாய் ஆனந்த பெண்ணே. அப்போ என்னுடைய குருநாதர் யாருன்னா, சங்கிலி சித்தருடைய குருநாதர் திருமூல தேவநாயனார். அப்போ அவரை துதித்து சித்தர்கள் கூட்ட, அவருக்கு வழிவந்த சித்தர்கள்னு யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களையும் துதித்து நான் வந்து இந்த இந்த சித்தர் பாடல்களை நான் பாடுறேன், எனக்கு துணை செய் அப்படின்னு சொல்வார். ஓங்கார வட்டம் உடலாச்சு, ஊனை எழுத்தே உயிராச்சு, ஊமை எழுத்தே உயிராச்சு,
ரிங்காரம் ஸ்ரிங்காரமான வகையதை நீதான் அறிவாய் ஆனந்த பெண்ணே. இப்போ நமக்கு இந்த ரீங்காரம் ஸ்ரீங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் ஸ்ரீம் ஹ்ரீம் அந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த நம்ம திருமந்திரத்தில் ஃபுல்லான மந்திரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதார ஆட்டங்கள் இந்த ஹ்ரீம் ஸ்ரீம் அந்த அந்த மந்திரங்கள் தான். இதுதான் சிவனும் சக்திக்குமான எழுத்து. ஸ்ரீம் அப்படிங்கக்கூடியது சிவனுக்குரியது, ஹ்ரீம் அப்படிங்கக்கூடியது சக்திக்குரியது. இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கக்கூடியதனுடைய நுட்பத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த எழுத்து என்ன, இந்த எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஏரொளி சக்கரத்தில் மூலாதாரத்தில் 51 அச்சரங்கள் மூலாதாரத்தில் இருக்கின்றன. அந்த 51 அச்சரங்களும் நமக்கு உணர்வு நிலைக்கு தெரியாமல் அது ஒரு அதிமூட தூக்கத்தில் அது உறங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய தன்மை என்னன்னு தெரியல. அதை வந்து நீங்கள் அகார உகாரம் அகாரங்கக்கூடிய ஓங்காரத்தை உச்சரித்து 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 அந்த எழுத்துக்களுடைய தன்மையை ஒளிவண்ணமாக நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த ஒளிவண்ணமே ஸ்ரீங்னா என்ன, ஹ்ரீங்னா என்ன அப்படின்னு தெரியும். அது என்னன்னு தெரியும் அப்படின்னா அந்த அசைவுகள், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் யாராவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கடினமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இந்த டேபிளில் ஒரு நுனியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. அந்த பாத்திரம் அந்த அதிர்வு காரணமாக நம்ம யாருமே தட்டிவிட வேண்டாம், அந்த அதிர்வு காரணமாக அந்த பாத்திரம் நுனியில் இருக்கிற பாத்திரம் பட்டுன்னு கீழே வரும். திரும்பி பார்த்தோம்னா யாருமே இல்லையா, எப்படி பாத்திரம் விழுதுன்னா அந் வெளியே இருக்கக்கூடிய அதிர்வோ அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு அதிர்வோ அந்த அதிரும்போது அதிரும்போது இது அசைந்து அசைந்து அப்படி விழுது. அது மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒலி ஆற்றலை, அந்த அதிர்வு இலைகளை நீங்கள் முறையாக எப்படி உச்சரிக்கணும், எந்த நேரத்தில் உச்சரிக்கணும், எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படிங்கக்கூடிய தெரிந்து கொண்டு உச்சரிச்சிருக்கலானால் உங்களுக்கு இந்த அந்த வாசி வந்து அந்த இந்த மந்திர உச்சாரணத்து மூலமாகவே பூரகம் ரேசகம் கும்பகம் இயல்பாக உங்களுக்கு சித்தியாகிடும். தனியாக நீங்கள் பூரித்தல் ரேசித்தல் கும்பித்தல் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த மந்திரங்களே வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க அப்படிங்கிறார். வேகத்தை கெடுத்தாலும் என்ன வேகம், காம வேகம் கோப வேகம் லோப வேகம் எல்லா வேகத்தையும் வாசியோட வேகம் வேகமாக ஏதாவது கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி நம்ம மூச்சு வந்து சாதாரணமாக விடாது, கோபம் வந்துருச்சு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவன் செயலை பற்றியா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவனுக்கு அது இயல்பாக நமக்கு வந்துடும், என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படி வரும். அதெல்லாத்தையும் கெடுத்து சர ஓட்டத்தை நிதானமாக பண்ணக்கூடியது இந்த மந்திர ஆற்றல். அப்போ இதனுடைய இது எப்படி வந்து ஒரு ஒரு அதிர்வு வந்து நம்ம ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை நகட்டுகின்றதோ அது மாதிரி ஒரு அதிர்வு. இங்கே இந்த பக்கம் வச்சுருந்த பாத்திரம் ஏதோ பூமியில் கொடுத்த நீங்கள் அதிர்வுனால இன்னொரு இடத்துக்கு அது நகலப்பட்டு கீழே விழுந்துருச்சு. அது மாதிரி நீங்கள் இந்த இந்த எழுத்துக்களுடைய அதிர்வுகள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த உங்களுடைய 6 ஆதாரங்களிலும் நிகழக்கூடிய மாறுதல்களை உங்களுக்கு அது வெளிப்படுத்தி காட்டும். அது ஒளிவண்ணமாக உங்களுக்குள்ளே ஒளிரும். அந்த ஓங்கக்கூடிய எழுத்து வச்சுக்கோங்களேன், அதில் நல்ல வைரம் பெரிய வைரம் சாந்தானமே தொண்ணூறு சும்மா போட்டுக்கிறாங்களா, அது மாதிரி இல்லை. அது 50 கேரட்டு 100 கேரட்டு வேல்யூபிள் வைரம் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த 100 கேரட் வைரத்தை பதிச்சா ஒரு ஓம் எழுத்தில் எப்படி இருக்குமோ, நல்லா அப்படி போட்டு அது மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முகத்துக்குள்ளே அப்படியே பிரதிபலிக்கும். எதனால் அப்படி மாறி பிரதிபலிக்க, உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அத்தனையும் ஏர் ஒளியாக ஏறுகின்ற ஒளியாக ஒளி வீசக்கூடிய ஒளியாக அது உனக்குள்ளே மாறுதலை ஏற்படுத்தி அது மாதிரி கொண்டுட்டு வரும். இதையெல்லாம் வந்து சித்தர்கள் அவங்கவுங்க அதிர்வலைகளுக்கு தகுந்த மாதிரி அதிர்வலை ஒவ்வொரு பொருளுடைய அதிர்வலையும் வெவ்வேறு ஃப்ரீக்குவென்சியில் வரும். அந்த ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் போட்டு இப்படி அடித்து நீங்கள் வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு சவுண்டு அதிலேருந்து என்ன என்ன ஃப்ரீக்குவென்சி வருது அப்படின்னு அது அளவு காட்டும். அது மாதிரி நம்மளுடைய உயிர் ஆற்றல் எந்த அளவுக்கு வலிமை மிக்கதாக ஆற்றல் மிக்கதாக மாறுகின்றதோ அந்த அளவுக்கு இந்த ரிசர்வாயரில் வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி அது ரொம்ப ஆற்றல் மிக்கதாக வந்து நமக்கு அருள் வெள்ளத்தை தரும். அதையெல்லாம் எந்த ஃப்ரீக்குவென்சியில் எந்த மந்திரம் என்ன அளவில் செயல்படும், எந்த ஆதாரத்தில் செயல்படும், அது எவ்வாறு செயல்படும்,
இவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்க சும்மா கொஞ்சம் என்னத்தையோ ஒன்று தெரிஞ்சேன், இவங்க வந்தது தெரிஞ்சிச்சு, அவங்க போனது தெரிஞ்சிச்சு, அதுக்கு ஒரு சந்தோஷமா. எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நம்ம உடலுக்குள்ள, தோண்ட தோண்ட சுரங்கம் தான் அது. இந்த உடலுக்குள்ளே அத்தனை சுரங்கம் இருக்குது, அத்தனை பொக்கிஷங்கள் இருக்குது, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்னவோ நம்ம தெரிஞ்ச மாதிரி ஒரு சதஸில் போய் பார்த்தீங்கன்னா, இலக்கணம் தெரிஞ்சவங்க, இலக்கியம் தெரிஞ்சவங்க, யோக சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, அதில் எவ்வளவு நாவம் அதெல்லாம் சாட்சியாக பார்த்து மிக மௌன மௌனத்தில் கரையக்கூடியது இது. அந்த அருள் அனுபவத்தை போய் நம்ம போய் நாலு பேர் கூடிய சதஸில் நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னால், அதில் எல்லாமே இந்த அனுபவமே இது மௌன மௌனத்தில் பெறக்கூடியது, அந்த அந்த மூச்சில் மட்டுமே பெறக்கூடியது, நமக்குள்ளே எழும்பக்கூடிய அந்த துணியில் மட்டுமே பெறக்கூடியது. இதில் போய் நம்ம வெளியே போய் என்னத்தை போய் பேசுறது, யார்கிட்ட போய் என்ன பேசுறது, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இதில் இதில் இது பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. தகுதியுடைய ஆன்மாக்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு போய் இதை சேர்ந்துடும். தனியாக போய் நம்ம போய் அங்கே போய் இதை தான் போய் சொல்லணும் அப்படின்னா அங்கே அதுக்கான அவசியமே இல்லை. தகுதியான ஆன்மாக்களுக்கு எதை எப்போ சேர்க்குறங்கிறதுல கடவுள் வந்து ரொம்ப கருணையாக வடிவார்த்தார். அவர் தான் நமக்கு குருவாக வந்து எல்லாத்தையும் செய்கிறார். அவர் சொல்கிறார், சங்கைகளற்ற மா சித்தர் குலாங்களின் தாளை பணிவாய் ஆனந்த பெண்ணே, ஓங்கார வட்டம் உடலாச்சு, பூமை எழுத்தே உயிராச்சு, ரிங்காரம் ஸ்ருங்காரமான வகையதை நீதான் அறிவாய் ஆனந்த பெண்ணே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா புரியலையா? ரிங்காரம் ஸ்ருங்காரம் இதெல்லாம் நமக்குள்ளே எழக்கூடிய நமக்கு 51 அச்சரங்கள்லேருந்து உதிக்கக்கூடிய ஞான ஒலிகள். இந்த ஞான ஒலி தான் அதிர்வை உண்டு பண்ணி பேரண்ட நாயகனே, அதாவது பரமாகாயத்தில் உள்ளவனை, பூதாகாயத்தில் இல்லை, உயிருணர்வு செல்லக்கூடிய பரமாகாயத்தில் உள்ளவனை நமக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடிய மிகப்பெரும் வலிமை வாய்ந்தது இது. அதை ரீங்காரம் ஸ்ரீங்காரமான வகையதை நீதான் அறிவாய். இதை எது மூலமாலேயும் ஊமை எழுத்து பிரணவம் நம்ம வாசி கொண்டு அறிய வேண்டியது. ஊமை எழுத்துங்கிறது பேசாத எழுத்து, அதுக்கு பேர் அஜபை அப்படின்னு பேர், ஜெபிக்கப்படாத மந்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். அதன் பேர் ஊமை எழுத்து பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராணாயாமத்தின் மூலமாக நீ இதை பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். அகார உகாரத்துடன் பொருந்த யகாரமானது அறிந்து கொண்டு சிகாரமான தெளிவிலே நின்று தேர்ந்து கொள்வாய் ஆனந்த பெண்ணு. அகார உகாரத்துடன் பொருந்த அது யகாரமானது. இப்போ அகாரம்னா என்ன, உகாரம்னா என்ன, எல்லாமே 51 அச்சரங்களில் முதல் எழுத்து மேதா எழுத்து அப்படின்னு பேர் அகாரத்திற்கு. இந்த மேதா எழுத்து கொண்டு அதை நம்ம எழுப்ப தெரிந்தோமானால் அந்த அகாரம் போய் மகாரத்தில் ஒடுங்கி அது யகாரங்கக்கூடிய உயிரில் போய் ஒடுங்கி, உயிர் எங்கே இருக்கும், உச்சந்தலையில் நிற்கும், அது அங்கே ஒடுங்கி அது பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொள்வதற்கு தகுதியை பெறும் வகையில் அது நிற்கும். இதையெல்லாம் நீ தெரிந்து கொள் பெண்ணே அப்படிங்கிறார். அகாரம் உகாரத்துடன் பொருந்த யகாரமானது அறிந்து கொண்டு சிகாரமான தெளிவு நிலை நின்று தேர்ந்து கொள்வாய் ஆனந்த பெண்ணு. இப்போ இதுவரைக்கும் நம்ம 4 பாடல் படிச்சிருக்கிறோம். திருவருள் குத்தி வைக்க மீதியை நாளைக்கு பார்க்கலாம். அரகரம பார்வதி பதயே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.